தளபதி 67 கதையை பற்றி பல பேர் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் அந்த படத்தில் பர்டிகுலராக நடிக்க போகிற மிகப்பெரிய ஒரு ஆக்டர் சொன்னது இன்னும் படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிருக்க அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தளபதி 67 கேஸ்டிங் அப்டேட்டை பொறுத்தவரை முதல் முதலாக அந்த படத்தில் அஃபிஷியலாக நடிக்க போகிறது இவர் தான் அப்படின்னு அப்டேட் பண்ணது நம்ம சஞ்சய் சார். இவர் ஒரு ஹிந்தி ஆக்டர். இவரை வந்து நம்ம கேஜிஎஃப் படத்தில் பார்த்துருக்கலாம். கேஜிஎஃப் படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆனிச்சோ அதுக்கு ஒரு ரீசன் அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியும். ஏன்னா யாஷ் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் எதுக்குறது மாதிரி வந்து வில்லனாக வந்து இவரை காமிச்சிருப்பாங்க. வில்லனோட கேரக்டர் வந்து பெருசாக இருந்ததுனால தான் கேஜிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நடிகர் தளபதி 67 கதையை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, எப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து அவர்கிட்ட கதை சொன்னாரோ அந்த படத்தோட ஒன்லைனை கேட்கும் போது இந்த கதையில் நம்ம நடிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. படத்தோட கதையை பற்றி யாருமே பேசாமல் இருக்கும்போது இவர் கொடுத்த இந்த சின்ன அப்டேட் படத்தோட கதையை நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அவர் சொன்னதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பற்றி அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து வர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல உங்களை மீட் பண்றேன். பை.